ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துளிர் விடு நான் உங்கள் பிரவீணா மணிகண்டன் ஹண்டன் பேசுகிறேன் நம்ம மத்திய அமைச்சகத்துடைய மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னு பார்த்தோன்னா வர மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நம்மளுடைய ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணணுன்றது தான் நம்ம எல்லாருக்கிட்டையுமே கண்டிப்பாக ஆதார் கார்டு இருக்கும் ஒவ்வொரு இந்திய குடிமக்களுடைய இன்றியமையாத ஆவணங்களில் ஆதார் கார்டும் ஒன்றாயிருக்கு ஸோ அதனால தான் நம்மளுடைய மத்திய அமைச்சகம் நம்மளுடைய ஆதார் எண்ணை மற்ற ஆவணங்கள் கூட இணைக்கிறது கட்டாயம்னு அறிவிச்சிருக்கிறாங்க ஆதார் கார்டு மாதிரியே இன்னொரு முக்கியமான ஆவணம் தான் பான் கார்டு பொதுவாக நம்ம ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே பண்ணுற எல்லா ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் கண்டிப்பாக பேன் கார்டு தேவை பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது இப்படி நம்ம பண்ணுற எல்லா ஃபினான்ஷியல் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கும் கண்டிப்பாக பேன் கார்டு தேவை மேக்ஸிமமாக நம்மள நிறைய பேர் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ணியிருப்போம் ஒரு வேலை அப்படி பண்ணலைன்னா வர மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக லிங்க் பண்ணியே ஆகணும் ஆக்சுவலாக போன ஜூன் மாதமே ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைக்கிறது கட்டாயம்னு மத்திய அரசு அறிவிச்சிருந்தாங்க ஆனால் அந்த டைமில் கொரோனா பேண்டமிக்னால அந்த டெட்லைன் இந்த வருஷம் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு மேல எக்ஸ்டென்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்ல சோ எல்லாருமே கண்டிப்பா மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள ஆதார் கார்டையும் பான் கார்டையும் லிங்க் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க ஒருவேளை அப்படி பண்ணலைன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதியில இருந்து பேன் கார்டு வந்து இன்வாலிட் ஆயிடும் அப்படி பேன் கார்டு இன்வாலிட் ஆயிடுச்சுன்னா நம்மளால எந்த விதமான பினான்சியல் டிரான்சாக்சன்ஸும் பண்ண முடியாது அதுபோக வருமான வரி சட்டம் பிரிவு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு படி பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்படும் நம்மளுடைய மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறாங்க சோ இப்போ வர மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள கண்டிப்பா லிங்க் பண்ணியே ஆகணும் எப்படி லிங்க் பண்றது அதுக்கான வழிகள் என்னன்னு பார்த்தோம்னா மொத்தம் மூணு வழிகளில் நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பரையும் பேன் கார்டையும் லிங்க் பண்ண முடியும் முதல்ல ஃபில்லிங் வெப்சைட் மூலமா ஆன்லைன்லேயே பண்ண முடியும் ரெண்டாவது மெசேஜ் மூலமா பண்ண முடியும் மூணாவது மேனுவலாவும் லிங்க் பண்ண முடியும் முதல்ல ஃபில்லிங் வெப்சைட் மூலமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் கூகுள் சர்ச்சில் போய் இஃபில்லிங்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் இந்தியா ஃபில்லிங் டாட் கவர்மெண்ட் டாட் இன்ன்கிற வெப்சைட் வரும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இஃபில்லிங் வெப்சைட்டுடைய ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும் இந்த ஹோம் பேஜில் லெஃப்ட் சைட் பார்த்தோம்னா குவிக் லிங்க்ஸ்னு ஒரு டேப் இருக்கும் அந்த டேபில் நாலாவது ஆப்ஷனாக லிங்க் ஆதார்ன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா இன்னொரு பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேன் கார்டை என்டர் பண்ண சொல்லி கேட்கும் நெக்ஸ்ட் நம்மளுடைய ஆதார் கார்டை என்டர் பண்ணணும் மூணாவதா நம்மளுடைய ஆதார் கார்டில் நம்மளுடைய பெயர் எப்படி இருக்கோ அதை அப்படியே என்ட்ரு பண்ணணும் நாலாவது பார்த்தோம்னா நம்மளுடைய ஆதார் கார்டில் பிறந்த வருடம் மட்டும்தான் என்டர் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க அப்படி என்டர் ஆயிருந்துச்சுன்னா அங்கே டிக் பண்ணிக்கோங்க அது கீழே இருக்கிற ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் வித் யூஐடிஏஐ ஸோ அதையும் டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தா கேப்சா இருக்கும் அந்த கேப்சா கோடை என்ட்ரு பண்ணி லிங்க் ஆதார்னு கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஆதாரும் பேன் கார்டும் லிங்க் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் வரும் பேன் கார்டும் ஆதார் கார்டும் சக்ஸஸ்ஃபுல்லா லிங்க் ஆயிடுச்சுன்ற மெசேஜ் வந்ததுக்கப்புறமா ஸ்டேட்டஸ் எப்படி செக் பண்றதுன்னு பார்த்தோம்னா மறுபடியும் ஹோம் பேஜுக்கு போய் லிங்க் ஆதார்ன்றதை கிளிக் பண்ணினோம்னா இந்த லிங்க் ஆதார் பேஜ் ஓப்பன் ஆகும் அந்த பேஜில் மேலே பார்த்தோம்னா கிளிக் ஹியர் டு வியூவ் த ஸ்டேட்டஸ்ன்னு இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணினோம்னா மறுபடியும் நம்மளுடைய பேன் கார்டையும் ஆதார் கார்டு நம்பரையும் என்டர் பண்ண சொல்லி கேட்கும் அப்படி என்டர் பண்ணினோம்னா நம்மளுடைய ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும் யுஆர் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லி லிங்க்டுன்னு வந்துடும் ஸோ இந்த இ ஃபைலிங் வெப்சைட்டில் இவ்வளோதான் ப்ராசஸ் இது முடிஞ்சதுமே நம்மளுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகிடுக்கும் ரெண்டாவது மெசேஜ் மூலமாக எப்படி லிங்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மொபைல் ஃபோன்லேருந்து இருந்து ஃபைவ் சிக்ஸ் செவன் சிக்ஸ் செவன் எயிட் இல்லைன்னா ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பருக்கு யூஐடி பேன்என் போட்டு நம்மளுடைய ஆதார் நம்பர் பக்கத்தில் நம்மளுடைய பேன் நம்பரை போட்டு மெசேஜ் பண்ணால் போதும் நம்மளுடைய ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகிடும் மூணாவது பார்த்தோம்னா மேனுவல் மெத்தட் மேனுவல் என்னன்னா டைரக்டாக பேன் சர்வீஸ் சென்டருக்கே போய் நம்மளுடைய ஆதார் கார்டு பேன் கார்டு ஜெராக்ஸ் எல்லாம் கொடுத்து லிங்க் பண்றது ஆன்லைன்ல பண்றது எஸ்எம்எஸ் மூலமா பண்றதே ரொம்ப ஈஸியான ஆப்ஷன் ஸோ நம்ம இந்த மாதிரி டேரெக்டாக சர்வீஸ் சென்டருக்கு போய் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும் இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்